உறவுகளுக்கும் வணக்கம். இதுனும் வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம். எல்லாருக்குமே வேலைக்கு போகணும் அப்படி இல்லைன்னா தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஆசை வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, ஒன்று நமக்கான வேலை எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி கொஞ்ச நாள் கழித்து போய்டும். ஆனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுக்கு முதல் தடையாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா பணம். வங்கிகளுக்கு எவ்வளோ தான் நம்ம சுற்றி சுற்றி போய் தேடினாலும் கூட சில நேரங்களில் நமக்கு கடன் கிடைக்கிறது இல்லை அப்படின்றது ஒரு 60% உண்மையான விஷயம் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். ஆனால் நம்ம தொழில் தொடங்கிறதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுய உதவி குழுக்கள். இந்த சுய உதவி குழுக்கள் மூலயமா பணம் வாங்கி நிறையா பேர் அவங்களோட குடும்பத்தை ரன் பண்ணுறாங்க. நிறையா பேர் சின்ன சின்னதாக வீட்டில் இருந்தபடியே சில தொழில்களையும் பண்ணுறாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு சமூகத்தில் ஒரு மரியாதையும் ஒரு அங்கீகாரமும் குடும்பத்தில் ஒரு கௌரவமும் இருக்குது. இதை தாண்டி அவங்களுக்கு வெளி உலகம் அப்படின்றது என்னன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. பொதுவாக இந்த சுய உதவி குழுக்கள் அப்படின்னா வயசான பெண்களுக்கு தான், இது கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு மாயை வந்து இங்கே உருவாக்கப்பட்டிருக்குது. ஆனால் சுய உதவி குழுக்கள் வந்து எப்படிப்பட்டவருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் என்னென்ன விஷயங்களெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு சுய உதவி குழுவை அமைக்கிறது எப்படி அப்படின்றதும், அந்த சுய உதவி குழுக்களை அமைக்கிறதால நமக்கு அது மூலமாக என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்றதையும், சுய உதவி குழுவில் என்னென்ன வகையான சுய உதவி குழுக்கள் இருக்குது, சுய உதவி குழுக்கள் எந்தெந்த வயது சார்ந்தவங்க வைக்கலாம், சுய உதவி குழு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், சுய உதவி குழுக்கள் ஆரம்பித்த பிறகு என்னென்ன வழிகள்லாம் பண்ணணும், இந்த சுய உதவி குழுக்கள் ஆரம்பிக்கிறதுக்கு பேசிக்காக ஒரு 500 ரூபா 1000 ரூபா பணம்ன்றது தேவைப்படும், அதுக்கு நம்ம என்ன மாதிரியான கணக்குகளெல்லாம் எழுத வேண்டி வரும், இந்த சுய உதவி குழுக்களால் நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு போய் சேரலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த சேனலில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாக நான் பார்த்த பார்வையில் சுய உதவி குழுக்கள் அப்படின்றது நிறைய பெண்கள் வந்து கலந்துக்கிறாங்க, மீட்டிங் போடுறாங்க, பேங்க்குக்கு போகிறாங்க, அதன் மூலயமா ஒரு பணம் வாங்குறாங்க குறைஞ்ச வட்டிக்கு. அதை மாதந்தோறும் ஒரு டியூ அமௌண்ட் மாதிரி கட்டி கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அடைச்சிட்டு வராங்க. இது கடன் வாங்குறதுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையவே கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா சேமிப்பு அப்படின்றதும் இருக்குது, கடன் அப்படின்றதும் இருக்குது, காப்பீடு அப்படின்றதும் இருக்குது. சேமிப்பு அப்படின்றது நம்மளோட பணத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறது. ஒரு 200 ரூபா 300 ரூபா மாதம் மாதம் சேர்த்து வச்சுக்கிட்டே வரோம் சந்தா அப்படின்ற பேரில். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த அதை நம்ம பயன்படுத்தி அந்த பேங்க்லேருந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் குழுல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் லோன் வாங்கி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு காப்பீடு, ஒரு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த சுய உதவி குழுவில் போடுறாங்க. இது நமக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு கேட்டால் இல்லை, ஆனால் ஒவ்வொரு சுய உதவி குழுக்களில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் காப்பீடு அப்படின்றது இருக்குது. அவங்களுக்கு ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது அவங்க அதை கிளைம் பண்ணி அந்த குடும்பத்தை அவங்க மேம்படுத்திக்கலாங்க. இப்போ பொதுவாக ஒரு சுய உதவி குழு அமைக்கிறது அப்படின்றது எப்படி அமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊர் ஒரு கிராமமாக இருக்கலாம், நகரமாக இருக்கலாம். நகரமாக இருக்கும்போது ஒரு நகராக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரீட்டாக இருக்கும். கிராமங்கள்னு பார்க்கும்போது ஒரு கிராமமாக இருக்கும். இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கிறவங்க நிறையா பேருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், நிறையா பேருக்கு ஒரு நல்ல ஒரு பாச இணைப்பாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபன்னுக்காகவும் ஒரு ஜாலிக்காகவும் ஒரு விழா காலத்தில் கொண்டாட்டத்துக்காகவும் தான் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒற்றுமையை நம்ம சுய உதவி குழுவாக நம்ம மாற்றலாம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து முதல்ல ஒரு முடிவு பண்ணணும், நம்ம ஒரு சுய உதவி குழு ஆரம்பிக்கணும். இந்த சுய உதவி குழுக்கள் மூலமாக நம்ம இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணுறதன் மூலமா நமக்கு இந்த மாதிரியெல்லாம் பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத அவங்கக்கிட்ட எடுத்து பேசணும். இதில் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம கட்ட போகிறது பார்த்திங்கன்னா சந்தா தொகை அப்படின்ற மாதிரி 200 ரூபீஸ் தான் நம்ம ஒரு 3 மாதத்துக்கு பே பண்ண போகிறோம். 3 மாதமும் தொடர்ந்து நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணுறதுக்கு இந்த சுய உதவி குழுக்களை ஆரம்பித்தோம் அப்படின்றத பேச போகிறோம். இது எல்லாத்தையும் ரெக்கார்டாக போட்டு நம்ம எழுத போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுய உதவி குழுக்கள் பதிவேடு அப்படின்ற மாதிரி நிறையா ஸ்டேஷ்னரி ஷாப்பில் விற்கிது, அதை வாங்கி பண்ணலாம். இல்லை ஒரு ரூல்டு நோட்டோ அன்ரூல்டு நோட்டோ வாங்கி நம்ம எழுதலாம். இப்படி நம்ம பண்ணுறதன் மூலயமா நமக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு யூனிட்டி வரும். யூனிட்டி வந்ததுக்கப்புறம் இதை பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வரும். ஐடியா வந்ததுக்கு பிறகா அந்த மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து
நம்ம இது இதை பண்ண போகிறோம். ஒன்று, இதை நம்ம இண்டிவிஜுவலாகவும் பண்ணலாம், இல்லை ஒரு குழுவாகவும் சேர்ந்து பண்ணலாம். இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன் இருக்குன்னா, ஒன்று, நம்ம போய் பேங்க்கை போய் அணுகிறதன் மூலமா ஒரு குழுவாக போய்ட்டு நாங்கள் இந்த மாதிரி விஷயங்களாக பண்ண போகிறோம், எங்களுக்கான வங்கி கடன் நீங்கள் கொடுங்க அப்படின்னு ஒரு 10 பேர் ஒரு ஊர்லேருந்து குழுவாக போய் கேட்கும்போது அதுக்கான திட்டம்ன்றது எல்லா வங்கிகள்லையுமே இருக்குது, எங்கேயுமே மறுக்கப்படாது அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மைங்க. இப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறதன் மூலயமா நமக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 10 பேர் இருக்கிற குழுவுக்கு ஒரு 4 லட்சம் ரூபாயோ 3 லட்சம் ரூபாயோ கொடுக்குறாங்க அப்படின்னா, அதை யாரோ ஒருத்தவங்க பேரில் கொடுத்துட்டு இல்லை பிரித்து அந்த பணத்தை கொடுத்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பிஸ்னஸும் பண்ணலாம், இண்டிவிஜுவலாக சேர்ந்து ஒரு பிஸ்னஸும் பண்ணலாம். இப்போ ஒரு 50,000 ரூபா ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போதோ இல்லை 30,000 ரூபா ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போதோ அதை வச்சு ஒரு தொழில் பண்ணுறது அப்படின்றது ஒரு ஈஸியான விஷயம். ஒரு சின்ன பெட்டி ஷாப்பாக இருக்கலாம், ஒரு சுடிதார் வாங்கி விற்கிறதா இருக்கலாம், ஒரு பேண்ட் வாங்கி விற்கிறதா இருக்கலாம், ஃபேஷன் ஜுவல்லரி வாங்கி விற்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு இரும்பு கடை வைக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்மளை நம்ம மேம்படுத்தி நம்ம கிராமத்தில் நம்மளும் ஒரு யூனிக்கான பர்சனாக நம்ம மாற முடியும் அப்படின்றது முக்கியமான விஷயம். இதுக்கு நம்ம ஒரே மனசோடு இருக்கிற நம்ம கிராமங்களில் இருக்கிறையோ நகரங்களில் இருக்கக்கூடிய நகரில் இருக்கிறவங்களோ நம்மளோட ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களோ நம்ம ஒன்று சேர்க்கணும் அப்படின்றது தான் இதனோட முக்கியமான விஷயம். அடுத்தது, இந்த சுய உதவி குழுக்கள் அமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில தகுதிகள் வந்து இந்த இடத்துல வந்து வகுக்கப்படுறாங்க. இதுக்கான தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 4-5 விஷயமா வச்சுருக்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் வயது அப்படின்றது மிக முக்கியமாக இருக்குது. ஏற்கனவே சுய உதவி குழுக்களில் இருக்கிறவங்கள நம்ம குழுவில் சேர்க்கலாமா, இல்லை வந்து நம்ம புதுசாக சுய உதவி குழுக்களில் இணைக்க வர்றவங்களை மட்டும்தான் இணைக்கலாமா அப்படின்ற மாதிரி விஷயங்களும் இருக்குது. பொதுவாக ஒரு குழுனோட வகை அப்படின்றது மொத்தம் பார்த்திங்கன்னா 4 வகையாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மகளிர் சுய உதவிக்குழு, இளைஞர்கள் சுய உதவிக்குழு, மாற்றுத்திறனாளிகளுக்கான சுய உதவிக்குழு, அதை தாண்டி பார்த்திங்கன்னா பழங்குடியினருக்கான சுய உதவிக்குழு. மொத்தம் 4 வகையாக இதை பிரிச்சுருக்கிறாங்க. இந்த மகளிர் சுய உதவிக்குழுக்கு வயசை பொறுத்த வரைக்கும் ஒரு 18லேருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள மகளிர் சுய உதவிக்குழுல சேர்க்குறாங்க. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து ஒரு 35 வயசு இருக்கிறவங்கள வரைக்கும் மகளிர் சுய உதவிக்குழு அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் அப்படின்றவங்கள ஒரு 60 வயசு வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குழுவாக வச்சுருக்காங்க. பழங்குடியினரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு வரைக்கும் இருக்குது. இதில் மகளிர் சுய உதவி குழு அப்படின்றது மட்டும் 18லேருந்து 50 வயசு வரைக்கும் இவங்க வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு சொன்னது ராங்காக சொல்லிட்டோம், இப்போ சொல்லக்கூடியது மகளிர் சுய உதவி குழுக்கு 18லேருந்து 50 வயசு வரைக்கும் சுய உதவி குழுக்களில் சேர்க்கலாம். முதல்ல நம்ம கூடி சேர்ந்த பிறகு இதில் எந்த வகையான குழுவை நம்ம அமைக்க போகிறோம் அப்படின்றத முதல்ல நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதை முதல்ல நீங்கள் பண்ணால் மட்டும்தான், இப்போ நிறைய பேர் மகளிர் சுய உதவி குழுன்னுவாங்க, சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கான சுய உதவி குழு அப்படின்னுவாங்க, சிலர் வந்து இளைஞர்களுக்கான சுய உதவி குழுன்னுவாங்க, மாற்றுத்திறனாளிகள்னுவாங்க, இல்லை பழங்குடியின். இதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்க, அதாவது இளைஞர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இளைஞர்களுக்கான சுய உதவி குழுக்குள்ளே போயிடுறீங்க. நீங்கள் பெண்களாக இருக்கும்போது மகளிர் சுய உதவி குழுக்குள்ளார ஈஸியாக நீங்கள் போயிடுறீங்க. இதுவே மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறவங்க மாற்றுத்திறனாளிகள் சுய உதவி குழுவில் போயிடுறீங்க. இந்த சுய உதவி குழுவுக்கு போகிறதன் மூலயமா நமக்கு என்னென்ன மாதிரியான சுய உதவி குழுக்கள் அமைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான வழிகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மக்கள் நிலை ஆய்வு அடிப்படை குழுக்கள் பற்றிய விவரங்களை சேர்த்து தொகுத்துக்கணும். கிராம அளவில் மக்கள் கூட்டங்களை நடத்தணும், இல்லை நம்மளோட ஸ்ட்ரீட் லெவலில் ஒரு கூட்டம் கூட்டி பேசணும். இது எதுக்காக பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளே இருக்கிற வறுமையை ஒழித்து நம்மளும் ஒரு சராசரி மனிதனாக நம்மளுடைய தேவைகளை நம்ம மாற்றக்கூடிய மனிதர்களாக இருக்கணும். இது வந்து ஒரு புது வாழ்வு அளிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கம்மி இல்லை, அதை நம்ம மாற்றி அமைக்கிறதால இது மாற்று வழி அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த குழுவில் நம்ம சேர்றதன் மூலிமா என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பலன்களை மொத்தம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து நிதி அல்லாத பயன்கள், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிதி சார்ந்த பயன்கள் அப்படின்ற மாதிரியும் பிரிக்கிறாங்க. இதில் நிதி அல்லாத பயன்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு பெனிஃபிட்டாக அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்குள்ளே இருக்கிற யூனிட்டியை நம்ம உருவாக்குறது, நமக்குள்ளே இருக்கிற கான்ஃபிடண்ட் அதாவது தன்னம்பிக்கை அப்படின்றாங்க இல்லைங்களா, அதை நம்ம வைக்கிறது, நம்மளை நம்பிலே சுய முன்னேற்றம் நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு இது ஒரு வழியாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதாவது நமக்கு தெரியாத நிறையா இன்ஃபர்மேஷனை ஒரு 10 பேர் கூடும்போது நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு மற்றும் அங்கீகாரம், நமக்கு இந்த சொசைட்டியில் இருக்கிற ஒரு சேஃப்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான ஒரு ஐடென்டிட்டி அதாவது
அடையாளம் இதை நம்ம உருவாக்கி எப்படி நம்ம ஒரு குழுவில் இருக்கிறதுனால நமக்கான அடையாளத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சராசரி மனிதனாக அந்த ஊரில் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். நம்ம திடீர்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலயமா ஒரு பல அதன் மூலயமா ஒரு பணம் சம்பாதிச்சு அதன் மூலயமா நம்ம வாழ்க்கை தரம் மாறும்போது அந்த சமுதாயம் நமக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இந்த சமூகத்தில் ஒரு வல்லுநராக நம்மள மாற்றிக்க முடியுது, நடக்கும் நடக்காது இதை பண்ணால் நான் பெஸ்ட்டாக வருவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது நீங்களும் ஒரு வல்லுநர்கள் தான். இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டில் என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது கடன் வாங்குறதுக்கு அப்படின்றத பற்றி இந்த சுய உதவி குழுக்களில் இருக்கும்போது நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஒரு சராசரி மனிதனாக இருக்கும்போது தெரிஞ்சிக்காத விஷயத்தை நம்ம சுய உதவி குழுக்களில் இருக்கும்போது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பலன்கள்லாம் நம்ம புரிஞ்சிக்கலாம். இதெல்லாம் நிதி சாராமல். இது அடுத்தது, நிதி சார்ந்த பயன்கள் அப்படின்னா என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேமிக்கும் பழக்கம், அதாவது நமக்கு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பழக்கம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்புறம் நம்மளால் முடிந்த அளவு எவ்வளோ பணத்தை நம்ம செலவு பண்ணலாம், எவ்வளோ பணத்தை சேமிக்கலாம், அதாவது ஒரு 1000 ரூபாய் வருமானம் வருதுன்னா எவ்வளோ சேமிக்கலாம், எவ்வளோ நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்ற நாலேஜும் நமக்கு வரும். அதுக்கடுத்தது, நமக்கு ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு பணம் தேவை அப்படின்னா நம்ம இன்னொருத்தவங்ககிட்ட கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம அந்த முதலீடை ஏற்படுத்தின மூலயமா நமக்கு வரக்கூடிய லாபத்திலிருந்து நம்மளுடைய தேவைகளை நம்ம ஏற்படுத்திக்க முடியும். அதிக கடன் வாங்கிட்டு கஷ்டப்படாமல் குறைஞ்ச கடனில் இதில் நம்ம வங்கியிலேருந்து கடன் வாங்குறதன் மூலயமா தேவையற்ற இந்த மீட்டர் வட்டி, கந்து வட்டி, இந்த மாதிரி ஊரில் இருக்கக்கூடிய தண்டல், இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்ம முதல்ல வெளியில் வரலாம் அப்படின்றாங்க. அப்புறம் ஒரு குழு அப்படின்னும் போது ஒரு இன்சூரன்ஸ், இன்றைக்கி நம்ம எதாவது ஒன்று ஆச்சுன்னா நமக்கு எந்த வகையான இன்சூரன்ஸும் இல்லை. ஒரு குழுக்குள்ளே போகும்போது நமக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூ நம்மளை பாதுகாக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் ஏற்கனவே நம்ம ஒரு தொழில் செஞ்சிட்ருப்போம், அந்த தொழிலை மேம்படுத்தவும் அந்த தொழிலை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்த்து கொண்டு போகிறதுக்கான வழிவகைகளும் இதன் மூலமாக இருக்குன்றாங்க. அப்புறம் வங்கி மற்றும் பிற திட்டங்களுடன் நிதி அமைப்பினை நம்ம எளிதில் பெற முடியும் அப்படின்றாங்க. அதாவது நம்ம போய் ஒரு தனி மனிதனாக ஒரு கடன் கேட்கும்போது நமக்கான ஒரு மரியாதை இருக்கும், நம்ம ஒரு கூட்டமாக போய் நம்ம கேட்கும்போது நமக்கான ஒரு மரியாதை அப்படின்றது இருக்கும். அப்போ நம்ம இந்த குழுவில் இருக்கிறதன் மூலயமா நமக்கான அத்தியாவசியங்களை நம்ம பண்ணிக்க முடியும் நமக்காக அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த குழு ஆரம்பித்த உடனே நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தேவை. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒன்றாக்கிட்டோம், நம்ம எந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறோம் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், நமக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ குழு ஆரம்பித்தோடனே நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம இதில் யாரை வந்து பிரதிநிதியாக முன்னிறுத்துறோம்னு சொல்லிட்டு ரெண்டு பிரதிநிதிகளை நம்ம கொண்டு வரணும். அந்த குழுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேஷியரை நம்ம டெப்ளாய் பண்ணணும். அப்புறம் குழுக்குன்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறைகள் இருக்கணும். அந்த விதிமுறைகள்ன்றது யார் யாரெல்லாம் உறுப்பினராக வைக்கலாம், உறுப்பினருக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான தகுதிகள், இந்த குழுவினோட கூட்டம் வந்து எந்த தேதியில் நடக்கும், எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் நடக்கும், எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை இந்த குழுவோட மீட்டிங்கை நம்ம வைக்க போகிறோம், எப்படி நம்மளோட பணத்தை நம்ம சேமிக்க போகிறோம், வரக்கூடிய பணத்தை எப்படி நம்ம செலவழித்து யூஸ்ஃபுல்லாக நம்மளோட வாழ்க்கையை மாற்ற போகிறோம், அதுக்கடுத்து இதுக்கு நம்ம எந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ண போகிறோம், ரெக்கார்ட்ஸ்லாம் யார்கிட்ட பத்திரமா இருக்கும், இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் எழுதுறது யார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் முக்கியமாக இருக்கும். நம்ம குழு ஆரம்பித்த உடனே நம்ம குழுவோட பேரில் ஒரு வங்கி கணக்கு அப்படின்றது, ஒரு அக்கௌண்ட்டுன்றது நம்ம கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி ஆகணும். அதுக்கு அந்த நம்ம எப்படி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி சுய உதவி குழுக்களுக்குன்னு வங்கியில் அக்கௌண்ட் இருக்குது, அதை நம்ம ஆரம்பிச்சிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளோட குழுவில் பணம்லாம் யார் வாங்குறாங்க, அந்த பணத்தை யார் இப்படியெல்லாம் செலவு பண்ணுறாங்க அப்படின்றத தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்கு நம்ம ஒருத்தவங்களை நியமிக்கணும். அந்த பேங்க் டிரான்சாக்ஷனை மெயின்டைன் பண்ணுற கணக்காளர், அந்த கேஷியர் இருக்கார் இல்லைங்களா, அவர் ஒழுங்காக செயல்படுறாரா, அங்கே வாங்குகிற பணத்தை நமக்கு சரியாக பிரித்து கொடுக்குறாரா, இங்கே சொல்கிறத தான் போய் அவர் பேங்க்கில் செய்கிறாரா அப்படின்றதெல்லாம் மானிட்டர் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த குழுவை அமைக்கிறவங்க அப்படின்றவங்க இந்த குழுவோட தலைவரும் துணை தலைவராகவும் இருக்கணும். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கீழே இருக்கிற எல்லாருமே கேட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ அவங்க அந்த குழுவில் இருக்கிறவங்களே கொஞ்சம் நாலேஜ்டு பர்சனாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக மாறுது. இந்த குழு அமைக்கணும் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான செலவுகள் அப்படின்றது அந்த இடத்துல வந்துடுது. செலவு அப்படின்றது எப்படியெல்லாம் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழுக்கு ஒரு ரிஜிஸ்டர் வாங்குறதாகட்டும், அதுக்கு அந்த குழுவுக்குன்னு ஒரு சீல் வாங்குறதாகட்டும், இல்லை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதாகட்டும், இல்லை நம்ம ஒரு பேங்க்குக்கு போயிட்டு வர செலவாகட்டும், அந்த குழுக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு செலவுன்றது செய்ய தான் போகுது.
இதில் நம்ம ஃபீல்டு ஒர்க் போய் பண்ணுவோம். அந்த குழுவில் இருக்கிறவங்கள போய் பார்க்கறது, கொள்வது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கான செலவுகள் எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். இது எல்லாமே நம்ம ஒரு 10 பேர் ஒரு குழுவில் இருக்கோம்னா அந்த 10 பேரோட பணத்தையும் போட்டு அதில் தான் நம்ம செலவு பண்ணுற மாதிரி வரும். அந்த குழு சிறப்பாக செயல்படுது ஒரு 3 மாதத்துக்கு பிறகு, 6 மாதத்துக்கு பிறகு அப்படின்னு அந்த பேங்க் மேனேஜர் ஃபீல் பண்ணாருன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னும் எவ்வளோ கணம், எவ்வளோ கடன் வேணும் அப்படின்றத கேட்பாங்க. உங்களுக்கு பின்னாடி அவங்க பக்கபலமாகவும் இருப்பாங்க. நம்ம தனி நபராக ஒரு இடத்துக்கு போகும்போது நம்மளோட உரிமை மறுக்கப்படுறது அப்படின்றது தொன்று தொட்டு வரலாற்றில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதுவே ஒரு 10 பேராகவோ 12 பேராகவோ போய் சேர்ந்து நம்ம கேட்கும்போது அந்த இடத்துல நம்மளோட தேவைகளை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிறோம் அப்படின்றதும் ஒன்று தான். எப்பயுமே மக்கள் ஒன்று கூடனா மட்டும்தான் அவங்களுக்கான மரியாதை அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். அதே தான் இந்த இடத்துலையும். அதுக்கான வழிமுறை தான் இந்த சுய உதவி குழு அப்படின்றது. இந்த இடத்துல ஆண்கள் பெண்கள்னு யாரையும் வேறுபடுத்தலை. அவங்கவுங்களுக்கான ஒரு செக்டார் இருக்குது, அந்த செக்டாரில் போய் நம்ம இந்த குழுவை அமைச்சு அதன் மூலமா நம்ம வங்கியிலேருந்து கடன் பெற்று அந்த பணத்தை சரியாக செலவு பண்ணி அதுக்கான வட்டியும் அசலும் நமக்கு தொடர்ந்து கட்டிக்கிட்டு வரும்போது நமக்கு அந்த பேங்க் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அப்படின்றத இந்த வீடியோவின் மூலமாக பதிவு செய்கிறோம். இதை பார்த்துட்டு நிறையா பேர் ஒரு சுய உதவி குழு ஆரம்பித்து அதன் மூலமா உங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவையை கொண்டது ரொம்ப சந்தோஷப்படும். இன்றைக்கி இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் இந்த மாதிரி வழிகளை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கி நம்மளோட குடும்பங்களை ரன் பண்ணக்கூடிய முக்கியமாக இருக்கக்கூடிய பணத்தை நம்ம சம்பாதிக்கிறதுக்கான வழி. இன்றைக்கி நம்ம யார்கிட்ட போய் கடன் கேட்டாலும் நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இந்த மாதிரி சுய உதவி குழுக்கள் மூலமாக போய் உங்களுக்கு ஒற்றுமையாக கேட்குறதால அந்த வங்கிகளில் உங்களுக்கான மரியாதை அப்படின்றதும் நிச்சயமாக இருக்கும். இந்த தகவலை நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்திக்குவீங்க அப்படின்னாங்க நம்புகிறோம். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல தகவல்களோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.